சந்தோஷம். இப்போ அந்த 33 வயதிலிருந்து 43 வயது வரை ஏற்படக்கூடிய பித்த நோய்கள், அதாவது வாயு கோளாறு, மலச்சிக்கல், அதை நீக்கிறதுக்குரிய பயிற்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களோட இலவசமாக இணைஞ்சிருங்க. அதாவது நம்ம உடம்பு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம், நிறைய சாப்பிட்டுட்டு இல்லை உடம்பு அப்பப்போ வலிக்குது அப்படின்னு நினைக்கிறோம். உடனே என்ன பண்ணணும்னா, நமக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ இது மாதிரி காலை குப்புறப்படுத்துட்டு காலை அகட்டி வச்சுக்கணும். இந்த கால் கட்டவர்கள் அப்படி மூடிக்கணும் முடிஞ்சா, அதாவது இது நிர்பந்தம் இல்லை, முடிஞ்சா முடியலன்னா இப்படி தளர்த்திக்கலாம். இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறோம், கையை தாடைக்கடியில் வச்சு அந்த பிருஷ்ட பகுதி அப்படி உருட்டணும். இப்படி உருட்டுறப்ப ஒன்றும் ஆசன வாயு வழியாக அந்த வாயுவானது வெளியேறும், இல்லாட்டி வாயு வழியாக ஏப்பமாக வெளியேறும். எவ்வளோ நேரம் உருட்ட முடியுமோ உருட்டும், இந்த 10 தடவை உருட்டினா போதுமா, இது உங்களால் முடிஞ்ச அளவு செய்வோம். இப்படி பண்ணலாம், அப்டாமினல் ரொட்டேஷன்னு பேர். இது பண்ண என்னாகும், அந்த வாயுவானது வெளியேறி அப்போ அவங்களுக்கு அந்த உடல் வலி, உடல் உபாதைகள் சரியாயிருக்கும். இதுதான் ஒரு மிக எளிமையான ஆசனம். இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம், விருந்துக்கு போனோடனே நிறையா சாப்பிடும், அப்போ அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். உடனே நாம் என்ன பண்ணுவோம், ஒரு கோக் குடி, டொரினோ சாப்பிடு, இல்லை 7-Up சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அந்த அது கிடைக்காது. நிச்சயம் விருந்துக்கு போகிற இடத்துல நமக்கு படுத்துக்கிறதுக்கு வசதி இருக்கான்னு பாருங்கள். இல்லை வீட்டுக்கு போனோம்னா வீட்டில் படுத்து இது மாதிரி கட்டியில் படுத்து இப்படியே உருளுங்க. வாயை லேசாக திறந்து வச்சுக்கணும், வாயை லேசாக திறந்து வச்சுட்டு இப்போ எப்படி நான் பேசிகிட்டே நானும் உருட்டுறேன், ஒன்றும் ஆகிடலையே எனக்கு, கொஞ்சம் நேரத்தில் அந்த கேஸ் எல்லாம் புரியுது, அதனால் மெனக்கெட்டு இந்த பயிற்சி செய்கிறப்போ மூஞ்சியெல்லாம் இறுக்கமாலாம் வச்சுட்டு வாயெல்லாம் மூடிட்டு இருக்கக்கூடாது. லேசாக வாயை திறந்துட்டு டிவி பார்க்குற மாதிரி உட்காந்து அப்படியே வயிறு உருட்டுங்க. இதை உருட்டு உருட்ட 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 அந்த வாயு கோளாறு மலச்சிக்கலானது பரிபூரணமாக நீங்கும். அடுத்த பயிற்சி பாருங்க, அந்த முதுகு வலின்னு சொல்லுவாங்க, எப்பவுமே அந்த வாயு கோளாறு மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு முதுகு வலி ஏற்படும். இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்கே பாருங்க இந்த தோள்பட்டுக்கு இணையாக இந்த கையை வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ குண்டோ அவ்வளோதான் வச்சுக்கணும். இப்படி ரொம்ப பப்பரப்பான்னு வச்சுக்கக்கூடாது, இப்படி ரொம்ப குட்டியாக வச்சுக்கக்கூடாது, ரொம்ப அகட்டியும் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் வச்சுக்கூடாது. உங்கள் தோள்பட்டைக்கு இணையாக இந்த காலை வச்சுக்கணும். இதுக்கு நேர இந்த முழங்கால், இந்த முழங்கால் அதே மாதிரி பின்னால் கால் இப்படி சேரக்கூடாது. அந்த கால் வந்து என்ன பண்ணும், இப்படி வைக்கணும். இந்த யானை விளையாடுவோம்ல குழந்தையில, அதே தான் மார்ஜாரி ஆசனம்னு சொல்லுவாங்க. இந்த நாயெல்லாம் சோம்பல் முறிக்கிற மாதிரி பாருங்க, நாயில் இல்லை 4 கால் உயிர் எல்லாமே இது மாதிரி தான் சோம்பல் முறிக்கும். இங்கே பாருங்க இப்படி வச்சுட்டு இந்த காலை இப்படி மூண்டிக்காதீங்க, இந்த காலை இப்படி மூண்டாமல் இப்படி ஃப்ளாட்டாக கீழே விட்டுருங்க. நீங்கள் கட்டிலேயே படுத்துட்டு இதெல்லாம் செய்யலாம். இது ஏதோ ஒரு ஆசன பயிற்சிகள், நம்ம அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். கட்டிலேயே கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோங்க, மெத்தையில் உட்காந்துக்கோங்க. இப்படி தலையை குனிஞ்சு முதுகை தூக்கணும், திரும்ப தலையை துடுத்தி முதுகணும். இதில் என்ன நமக்கு இடர்பாடுனா, மூச்சை என்ன பண்ணணும்னு கேட்போம். மூச்செல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த வேலையை அது பார்த்துக்கும். நம்மளுடைய கவனம் இங்கே பாருங்க, தலையை குனிஞ்சிட்டேன், முதுகை தூக்கிட்டேன், திரும்ப என்ன பண்ணுறேன், அப்படியே மெதுவாக தலையை குனிஞ்சு முதுகை தூக்குறேன், திரும்ப என்ன பண்ணுறேன், முதுகை இறக்கி தலையை தூக்குறேன், அப்படியே வேக வேகமாக பண்ணுவோம். நீங்கள் மூச்ச உடனே இப்படிலாம் செய்ய வேண்டாம், இது ரொம்ப பயிற்சியாளர்களால் தான் அப்படி செய்ய முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி செஞ்சீங்கன்னா மேலும் மூச்சு பிடிப்பு வந்துடும், அதனால் தயவுசெய்து இந்த இடத்துல அப்படி செய்ய வேண்டாம். இது வேறு பவன முக்கம், இதனுடைய விளக்கத்தை பின்னொரு பகுதியில் ஆசனம்னா என்ன, அதனுடைய என்ன விளக்கங்கிறத பின்னால் சொல்கிறேன். இப்போதைக்கு நோய் நீக்கிறதுக்கு எளிமையான வழிமுறைகள், நீங்கள் மூச்சை பற்றி கவலைப்படக்கூடாது. தலையை குனிஞ்சு இடுப்பை தூக்குறேன், தலையை நிமிர்ந்து இடுப்பை கீழே வைக்கிறேன், இதுதான். இது மாதிரி ஒரு 20 தடவை செய்கிறேன். செஞ்சேன்னா என்ன ஆயிரும், அந்த முதுகு வலியெல்லாம் போயிடும், அந்த வாயு பிடிப்பு முதுகில் இருக்கையா அதெல்லாம் போயிடும். அதே மாதிரி நம்ம இந்த பயிற்சியை முறையாக இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பித்த நோய், அதாவது என்ன சொன்னேன், வாயு கோளாறு மலச்சிக்கல், அதை நீக்கிறதுக்குரிய இந்த நல்ல பயிற்சியை நாம் தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு நாளும் இதை முறையாக செய்து நாம் அந்த நோயின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்போம். சந்தோஷம்.